எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய பசியோ யாருடைய தாகமோ அவரை பொய் பேசுவதை விட்டும் மற்ற தப்பாவமான காரியங்களை விட்டும் அவரை தடுக்கவில்லையோ, யாருடைய பசியும் யாருடைய தாகமும் அவருடைய பொய்யை விட்டும் மற்ற பாவமான காரியங்களை தடுக்கவில்லையோ, அவருடைய பசியினாலும் தாகத்தினாலும் அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் கிடையாது. அவர் சும்மா பட்டினி கிடக்கிறார் அவ்வளவுதான். அதனால அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை, அவருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஒருவர் நோன்பு இருந்து பட்டினி கிடக்கின்றார், பசியோடு இருக்கின்றார், ஆனால் வழமையா செய்யக்கூடிய வியாபாரத்தை பொய் பேசுகின்றார், வழமையா செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் செய்கின்றார், வழமையா ஃபஜ்ர் தொழுவதில் ரமலானி ஃபஜ்ர் தொழுவதில் வழமையா மத்த இபாத்துகளை ஈஸியா கோட்ட விட்டுவாரு, அந்த மாதிரி ரமலானி கோட்ட விடுகின்றார். அப்படி வழமையா செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் அவர் ரமலானும் செய்து கொண்டிருப்பாரு. ஆனால் அவருடைய பசியினாலே தாகத்தினாலே அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம்? அதனால அல்லாஹ்க்கு என்ன பயன்? ஆகவே அன்பு சகோதரர்களே, அதற்காக ரமலானிலே மட்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், ரமலான மட்டும் இபா செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாறாக ரமலானிலே நாம் செய்யக்கூடிய தக்வா, ரமலானிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய இஹ்தியாத், ரமலானிலே மேற்கொள்ளக்கூடிய பேணுதல், ரமலானிலே நாம் பெறக்கூடிய பர்ஹேஸ், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்வதற்கு இது ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மேற்கொள்வதற்கு ஒரு பயிற்சியாக ரமலானை ஆக்கிக் கொள்ள வேண்டும்.